எந்த ஹாலன் வருது ஒரு எக்கோவா இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ இங்க மியூசிக் எங்க இருந்து வருது அதுவா அவ ஆதாப்பே ஏதோ எந்த பக்கம் வெயிட் அவ ஆதாப்பே ஏதோ பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்கிறது அஞ்சு பத்தி அனுப்பி வைக்கறாங்க இவங்க இங்க மூளைக்கு மூளை உடஞ்சு போன சட்டி முடி வச்சு நுங்கு நுங்கு தட்டிட்டு இசைங்கறாங்க எங்க நா அந்த பக்கம் அந்த குரங்கு கூட உட்கார்ந்தாங்க போய் பாருங்க என்ன ஊரா குறை புதுசா இருக்கே என்ன ஃபர்ஸ்ட் இயரா ஃபைனல் இயர் பிகாம் சண்மதி ஃபைனல் இயரா ரெண்டு வருஷமா உன்ன நான் பார்த்ததே இல்லையே பாத்துக்க முடியாது ஏனா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலேஜ்ல படிச்சிட்டு வரேன் அட ரொம்ப தேசமா தான் படிக்கிற படிக்கிறதே இல்ல வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதனால தான் ஒவ்வொரு காலேஜ்லயே எனக்கு டாடா சொல்லி அனுப்பிடுவாங்க வெரி இன்ட்ரஸ்டிங் பை தி பை ஐ அம் ஜானி ஃபைனல் இயர் பிகாம் இந்த காலேஜோட கல்ச்சுரல் செக்ரட்டரி வாவ் கல்ச்சுரல் செக்ரட்டரி நம்மளு நான் கூட பாப் ஆல்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப எங்க டீம்ல ஜாயின் பண்றேன் ஓ ஷூர் फ्रेंड्स गिव अ பிக் ஹேண்ட் டு आवर நியூ ஃப்ரெண்ட் சண்மதி ஹாய் ஊருக்கு போய் தாகணுமா ஆமாமா நம்ம கம்பெனில ஏதோ ஆல்டிங் பிரச்சனையா பரிச்சொல்லி ஃபாக்ஸ் வந்திருக்கு நெக்ஸ்ட் मंथ வந்துருவேன் சரியா போயிட்டு வரட்டுமா யார் ராவன் பை சரி பாய் நம்ம காலேஜுக்குள்ள நுழைஞ்சி நம்ம காலேஜ் பொண்ணுக்கே கையாட்டிட்டு போறான் நீங்க உடனடியா போய் நம்ம டெக்னிக்க யூஸ் பண்ணி அவன புடிச்சிட்டு வாங்கடா ஏய் நில்லு போ அப்படி போ யோ ஆயா வெளிக்கத்து வேலைய பாக்குறேன் வா வெளிய வா என்ன வேணும் என்ன வேணுமா தல கூப்பிடுற வா போ அந்த பக்கம் காஞ்சு போன நூடுல்ஸ் மாதிரி ஒரு தலைமுடி சாயம் போன ஒரு மீசை கதை சட்டை போட வேண்டிய இடத்துல டீ ஷர்ட் துண்டு கட்ட வேண்டிய ஏரியாவில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இதுல இந்த ஆளுக்கு ஈவ் டீசிங் இப்ப நீ கையாட்டினிய ஒரு பொண்ணு அந்த ஏஜ்ல உனக்கே ஒரு பொண்ணு இருக்கணும் நீ வந்து எங்க காலேஜுக்குள்ள ஈவ் டீசிங் பண்றியா மைண்ட் யுவர் செல்ஃப் படிச்ச மாதிரி பேசு யாரை பார்த்து படிச்சவன் ஏய் ஹி இஸ் மை டாட் ஓ சாரி அங்கிள் டாடியா ஐயோ I'm Shanmati, 30 BCom. Nice meeting you. I am Mr. Althotta Bhupathi. எந்த வருஷம் சார் படிக்கிறீங்க? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? எங்க தல 7 வருஷமா அந்த காலேஜ்ல எல்லாம் படிக்கிறாரு. ஆனா என்ன படிக்கிறாருன்னு எங்களுக்கே தெரியாது. சண்மதி, நீ கிளாஸுக்கு போமா. உள்ள போமா. நான் கிளம்பறேன். சாரி சார். என்ன மன்னிச்சுக்கங்க. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இந்த வயசுல நீங்க யூத் லுக்கிங்கா இருக்கீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப கூட எதை வேணாலும் கரெக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு என்ன தைரியம் நான் சொல்ல சிரிச்சிட்டே போயிடுவாங்கன்னு அது இதான் வேணாண்டா இப்ப பாரு ப்ளீஸ் டே ஹலோ வணக்கம் நம்ம சீர வழி அவன் செஞ்சுட்டு இருக்கான் இப்பயே பஞ்சலாமா அந்த தீவிரவாதி கூடவே இருக்கிறான் அதனால நான் மட்டும் போய் இதை டீல் பண்ணியா போதுண்டா குடுறா ஏய் ஏன் பைக் என்ன பண்ற வந்து காத்து அதான் கேக்குறேன் காத்தையே பிடிங்கி விடுற இடியடா நீ எஸ்கியூஸ் மீ என்ன ப்ராப்ளம் என்ன சிகாந்தி பாரு ஸ்ரீதர் காலையில உன் மேல மோதினதுக்காக காத்த புடுங்கி விடுறான் காலை நடந்து நானே மறந்துட்டேன் ஏண்டா மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாதுடா பாரு இவனுக்கு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இப்படி பண்றதுக்கு வெக்கமா இல்ல காத்த புடுங்கி விடுறான் பாத்து பாத்து ஓகே தேங்க்ஸ் இட்ஸ் ஓகே பாத்தியா ஆல்தோட்ட பூபதி இன்னைக்கு மிஸ் ஆகல ஆனா நீ தான் மிஸ் பண்ணிட்ட காத்த புடுங்கி விட்டது நீ இல்ல அந்த ஆடுகாலி ஸ்ரீதர் தாங்கிறத
அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? சரி, அவகிட்ட தான் சொல்லல, ஏன் சொல்லலன்றத எங்கிட்டயாவது சொல்லு. பேசு, பேசேண்டா. பேசக்கூடாத இடத்துல பேசுறதும் தப்பு, பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்பு. இப்ப நீ பேச வேண்டிய இடம்டா, பேசுறா, பேசி தொலையண்டா. ரொம்ப அழுத்தமானவன் தான். மனசுக்குள்ள அப்படி என்னத்தரா போட்டு புதைச்சு வச்சிருக்க? பல பொண்ணுங்கள அனுபவிச்சிருக்கேன், சில நேரங்களில் கொண்டும் இருக்கேன். ஒரு பொண்ணை தொடாம அவளுக்காக கொலை பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்காக மூணு உயிரை எடுத்த, உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். உன் உயிர் தான் என் உயிர். காமத்தை மட்டுமே தெரிஞ்ச என் மனசுக்கு காதல இல்லை.